Hi everyone, welcome or welcome back to my channel. If you are first time watching my channel, you are my name is Prahati. In this video, we will see Refresh Skin Science and Anti-Aging Kit. Let's go to the video. Refresh Skin Science. இந்த பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் ரொம்ப புதுசாக தான் இருந்தது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த பிராண்டில் இருக்க ஆன்டி ஏஜிங் கிட்டை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த பிராண்டில் அவங்க வந்து கிளென்சர் வச்சுருக்காங்க, தென் டோனர், தென் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்க சீரம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. விட்டமின் சி சீரம், ரெட்டனால் சீரம், நயாசினமைட், ஆல்ஃபாபிட்டன், இந்த மாதிரி சீரம்ஸ், ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்க சீரம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், தென் வந்து உங்களுக்கு பிரைட்னிங் கிட் மாதிரி, ஆன்டிஏஜிங் கிட் மாதிரி இவங்க நிறைய கிட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கிட்டை அப்படியே வாங்கிக்கலாம். தனித்தனி ப்ராடக்டாக வாங்குறத விட்டு நீங்கள் கிட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்கின்னோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிட் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பிராண்டில் இருக்க எந்த ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்துட்டு பரபன்ஸ் இல்லை, சல்ஃபேட் இல்லை, ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரிட்டேஷன் தரக்கூடிய எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு அவங்க இதில் ஆட் பண்ணவே கிடையாது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த எல்லா ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், ப்ரைஸ் அண்ட் அதோட வாங்குகிற லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற டோனராக இருக்கட்டும், கிளென்சராக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரை ஸ்கின்க்கு தான், ஏன்னா வந்து இது ஆன்டிஏஜிங் கிட். ஆன்டிஏஜிங் கிட் வந்து ஏன் நான் ட்ரை ஸ்கின்னுக்கு ஓகே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும், அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களை விட. ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கினில் வந்து நார்மலாக ஆயில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து அவங்க ஸ்கின் வந்து ட்ரை அவுட் ஆகாது. இப்போ ட்ரை ஸ்கின்க்கு வந்து அப்படி கிடையாது, நம்ம ஸ்கின் நார்மலாகவே வந்து ட்ரையாக தான் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்டிஏஜிங் இன்க்ரீடியன்ட் இருக்க ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆகிறது, ரிங்கிள்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆன்டிஏஜிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து கொலாஜன், அதாவது அது ஒரு ப்ரோட்டீன் தான், அது வந்து நம்ம ஸ்கின்லேயே இருக்கும். பட் நம்ம ஏஜ் ஆக ஆக இல்லை ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஆகிறது அது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும். கொலாஜன் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வர வர நம்ம ஸ்கின் வந்து எலாஸ்டிசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும், நம்ம ஸ்கின் வந்து சாக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அதாவது இன்க்ரீடியன்ட் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். தென் உங்களோட ஏற்கனவே இருக்க அந்த கொலாஜனை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணுமா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினால்க்கு வந்து ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, விட்டமின் சிக்கும் இருக்குது. பட் ரெட்டினாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம ஸ்கின்னையோ நம்ம ஸ்கின்ல இருக்க செல்ஸையோ வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். லைக் வேறு ஃப்ரீ ரேடிகல்ஸ்கிட்ட இருந்து நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பாக்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து இந்த பாக்ஸ் வந்து வந்திருந்தது. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 4 ஐட்டம்ஸ் இருந்தது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் வாஷ் இருந்தது, டோனர் இருந்தது, தென் விட்டமின் சி சீரம் இருந்தது, தென் ரெட்டினால் சீரம் இருந்தது. இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ஆன்டிஏஜிங் கிட்டுக்குள்ளே இருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளென்சர். கிளென்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோமிங் கிளென்சர் வித் பர்ஸ்லைன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கிளென்சர். இந்த கிளென்சரில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேட்டர் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பம்ப் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ராடக்ட் வரும். ஜஸ்ட் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா தரவாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கிளென்சர் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காது. மேக்கப்பெல்லாம் கூட தடவை ரிமூவ் பண்ணும். நான் அதையும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த கிளென்சரில் இருக்க கீ இன்க்ரீடியன்ஸை பார்த்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்வா எல்லாத்தையும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் ஃபார் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இது வந்து ஒரு ஆன்டிஏஜிங் கிட், அதனால் வந்து இவங்க மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரெட்டினால் இல்லைனா வந்துட்டு ரெட்டினல் பாலிமிட்டேட் இந்த மாதிரி அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா டோகோஃபெரால். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ, அது வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் சிக்ஸ்த்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரெட்டினல் பாலிமெட்டை. எயித் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அலோவேரா வந்து அலர்ஜிக்காக இருக்கும். பட் எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா அலோவேரா அலர்ஜிக் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து எனக்கு தரலை. தென் ஒன் மோர் திங் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். இதில் நான் சொன்ன அந்த டோகோஃபெராலும் தென் ரெட்டினல் பாலிமெட்டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து காமிடோஜெனிக் ரேட்டிங் வந்து 3 இருக்குது. ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து மேபி இது வந்து உங்களுக்கு உங்களோட போர்ஸை வந்து கிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதை நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிம்பிளோ அந்த மாதிரி எதுவுமே வந்து எனக்கு வந்தது கிடையாது. நான் கிட்டாக தான் ஆர்டர் பண்ணேன், அதுலேயே வந்து கிளென்சர் டோனர் எல்லாம் வந்துடுச்சு. பட் இந்த கிளென்சரோட செப்பரேட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 499. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிஹெச்ஏ 3% இருக்க ஆல்கஹால் ஃப்ரீ டோனர். பிஹெச்ஏனா எதுவும் கிடையாது, பாலிஹைட்ராக்சி ஆசிட்.
இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் மாதிரி தான், ஏஹெச்ஏ பிஹெச்ஏ மாதிரி தான், ஒரு பிஹெச்ஏ லைக் ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட் உங்களோட டெட் ஸ்கின்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா தரவாக ரிமூவ் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாகவே வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குளுக்கோனோலாக்டோன். தென் சிக்ஸ்த் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாக்டோபயோனிக் ஆசிட். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வருது, லைக் உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரம் ஏஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க நயாசினமைன் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஃபார் பிரைட்னிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணும், நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ நயாசினமைடும் நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து டோனர்ஸ் எல்லாம் அவ்வளோ இஷ்டம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு கிட்ட ஆர்டர் போட்டதுனால வந்து டோனர்ஸ் வந்தது, நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த டோனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டர்ட் இதெல்லாம் வரும், நீங்கள் இன்னும் டோனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து உங்களோட டர்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணும், ஒரு ஹைட்ரேஷன் தரும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியன்ட், பிஹெச்ஏ பார்த்திங்க அப்படின்னா 3% இருக்குது, அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியன்ட். உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நியூவாக வந்து செல்ஸ் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டோனர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைக் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும், நம்ம ஸ்கின்ல ரொம்ப ஆயிலியாக க்ரீஸியாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம ஏதோ டோனர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. நார்மலாகவே வந்து டோனர்ஸ் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணுறத விட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டோனரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இதுவும் வந்துட்டு 499 தான். தேர்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு விட்டமின் சி சீரம். ஸோ இந்த சீரம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஓகேதா, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த விட்டமின் சி சீரம். இது பார்த்திங்க அப்படின்னா 20% விட்டமின் சி சீரம். இது உங்களோட ஃபேஸை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், உங்களுக்கு ஈவன் டோன், அதாவது உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா க்யூர் பண்ணும். நீங்கள் நார்மலாகவே வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10-20% யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, இது வரைக்கும் விட்டமின் சியே யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10%லேருந்து போகலாம். அதுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குமான்னு தெரியல. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ 10-20% நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் 10% யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 20% அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். 20% இருந்தால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்னு எதுவும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஏன்னா ஒரு லைக் டிங்கிளிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இல்லை, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு சில டைம் வந்து இச்சிங்காக லைட்டாக இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி உங்களுக்கு அதே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த விட்டமின் சி சீரமில் இருக்க இன்க்ரீடியன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தேர்டே வந்து ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்டாக பார்த்திங்க அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து விட்டமின் சியோட ஒரு டெரிவேட்டிவ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். விட்டமின் சி பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்தாக பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு என்ன காம்பினேஷன் எனக்கு நிஜமாக தெரியல, ஏன்னா வந்து விட்டமின் சி அண்ட் ரெட்டினால் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் வரும். இதில் வந்து ஃபோர்த் இன்க்ரீடியண்ட்டாக வந்து ரெட்டினால் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் சிக்ஸ்த் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெட்டினைல் பாலிமிடேட், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி விட்டமின் ஏ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபிஃப்த் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபெருலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டினால், ரெட்டினைல் பாலிமிடேட், தென் ஃபெருலிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிஏஜிங் தான். நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் அகெயின் அதை வாங்கணும்னு நினச்சேன், பட் நான் இல்லை வேண்டாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்க்ரீடியன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆல்ஃபாபெட்டன் வாங்கினேன், அதுக்கப்புறம் நயாசினமைட் வாங்கினேன். இந்த ப்ராண்டில் வந்து வாங்கின விட்டமின் சி சீரம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் மினிமலிஸ்ட் ஒரு 90% எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுவும் எனக்கு ஈக்குவலாக 90% பிடிச்சிருந்தது. நைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் நைட் இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்கிடலாம். பட் நீங்கள் மார்னிங்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா விட்டமின் சி சீரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும், தென் உங்களோட சன் டேனர் ரிமூவ் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும், உங்களுக்கு ரொம்ப டல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் விட்டமின் சி சீரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 2 months ஆகணும், புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 2 months ஆகணும். 2 months ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் அப்ளை பண்ணி 1 week இல்லைனா வந்து 1 day வந்து ரிசல்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மினிமம் ஒரு 2 months நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை இந்த விட்டமின் சி சீரம் கூட பார்த்திங்க அப்படின்னா ரெட்டினால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இச்சிங் ப்ராப்ளம் வரலாம், இல்லைனா ஸ்கின் இரிட்டேஷன் வரும், அதனால தான் வந்து இந்த 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். விட்டமின் சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே டைமில் வந்து
நீங்கள் வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணாதீங்க. இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெட்டினால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு எனக்கு நிஜமாக தெரியல. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இட்சிங், இரிட்டேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நார்மலாக வந்து விட்டமின் சி சீரம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையராக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 649. ஏன் வந்து இவ்வளோ ப்ரைஸ் விட்டமின் சி சீரம் இல்லை ரெட்டினாலாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து ஏன் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரொம்ப அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து விட்டமின் சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த விட்டமின் சியை வந்து ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து ஸ்டேபிள் பண்ணி ஃபார்முலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் வந்து விட்டமின் சி சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தாராளமாக வந்து 649 கொடுத்து இந்த சீரம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒர்க் நல்ல ஒர்க் ஆச்சு என்னோடய ஸ்கின்ல. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் போனீங்க வெளியே அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறத விட உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப மோசமாகிடும். விட்டமின் சி சீரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க. தென் அதே மாதிரி நார்மலாகவே வந்து விட்டமின் சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காதீங்க, இல்லை வந்து சன்லைட் படுற மாதிரி பிளேஸில் அந்த பிளேஸில் வந்து சீரம் வச்சுருக்காதீங்க. ஏன்னா சீரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தரதை விட உங்கள் ஸ்கின்னை வந்து இன்னும் ரொம்ப மோசமாக்கிடும். விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு டார்க் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடைக்காது. கண்டிப்பாக வந்து நான் அந்த விட்டமின் சி சீரம் திரும்ப வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஃபைனல் சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினால் சீரம், இதுதான் வந்துட்டு அந்த ரெட்டினால் சீரம். இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்ப் மாடலில் வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 2% கிரானாக்டிவ் ரெட்டினாய்ட் ஃபேஸ் சீரம். நீங்கள் விட்டமின் சி சீரம் வந்து எந்த ஏஜ்லேயே இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதை ஒரு 18 மேலே வந்து நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரெட்டினால் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஸ்கின் கேரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. பட் நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து சீக்கிரம் ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரெட்டினால வந்து ஒரு 23 இல்லை 22 அந்த மாதிரி நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின் கேரில். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினால் வந்து ஆன்டி ஏஜிங்க்கு தான், உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வருது, தென் கொலாஜன் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்க, தென் ஏஜ் ஸ்பாட்ஸ் எல்லாம் வருது, இல்லைனா உங்கள் ஸ்கின் வந்து ஏஜ் ஆன மாதிரி நமக்கே தெரியும், அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைலரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெட்டினல் பாலிமிடேட் அதாவது விட்டமின் ஏ அது யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2-O-எத்தில் அஸ்கார்பிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து விட்டமின் சி சீரம்லேயும் சரி ரெட்டினால் சீரம்லேயும் சரி லைக் இந்த விட்டமின் சி சீரம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரெட்டினல் பாலிமிடேட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டினாலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க 2-O-எத்தில் அஸ்கார்பிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. பட் ஸ்டில் நான் அந்த சீரம் சொன்ன மாதிரி எனக்கு இந்த சீரமும் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து வரலை. சரி மெயினாக வந்து ரெட்டினால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்து விட்டமின் சியை விட ஃபோட்டோ சென்சிட்டிவ் வந்து இது அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நைட் யூஸ் பண்ணிக்கோங்க, மார்னிங் யூஸ் பண்ணுறதா தவிர்த்துக்கோங்க. இந்த சீரம் நான் யூஸ் பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணிவிட்டு மினிமலிஸ்டோட ரெட்டினால் க்ரீம் இருக்குது அந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் தெரியும். நைட் நான் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்து பார்த்தேன் அப்படின்னா என் ஃபேஸ் கொஞ்சம் லைட்டாக வந்து ஷைனியாக ரொம்ப வந்து க்ளோவாக அப்படியே வந்து பலபலன் அப்படியெல்லாம் இருக்காது, பட் ஒரு மைல்ட் க்ளோ வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஃபேஸில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.